தமிழிசை சரசியத்துள்ள இன்னைக்கு என்ன போட போறாங்க அப்படிங்க பார்க்க போறோம். தமிழிசை சரசியத்துள்ள இன்னைக்கு போட போறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழும் அவர் தம்பி கார்த்தியும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்போ கரெக்டாக அர்ஜுன் மாப்பிள்ளையும் வந்து வராது, உங்களுக்கு இனிமேல் ஆர்டர் கிடையாது, யாராவது உங்களை வந்து மிரட்டினாங்களா என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க அர்ஜுன். என்னெல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ணலை, இப்போ வந்து நீங்கள் வந்து கொடுத்த பொருள் எதுவுமே நல்லாவே இல்லை, அதுவும் இல்லாமல் டேமேஜாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே எதுவும் கொடுக்கல, அதனால் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு, இனிமேல் உங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் சரஸ்வதியின் ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டரையும் வந்து கொடுக்க போகிறேன், உங்களுக்கு கொடுத்த ஆர்டர் எல்லாமே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு அர்ஜுன் வந்து அவர் திகச்சு போகிறாரு. அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் உட்காந்துருக்காரு, தமிழையும் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்குறாரு. அதனால் இங்கே பற்றியில் எங்கேயுமே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாங்க, அர்ஜுன் வந்து சொல்கிறார், இல்லை இந்த மாதம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் மட்டமாகிடுச்சு, அடுத்த மாதத்துலேயும் ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் தரோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு, போதும் போதும் உங்களோட இதே எனக்கு போதும், தயவுசெய்து வந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐயோ தமிழ் முன்னால் நம்மளை இப்படி அவமானப்படுத்துட்டாரே, நம்ம ஆர்டர் எடுத்து தமிழுக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி தகச்சு போய் அர்ஜுன் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழியை பிடிச்சாமல் காமிச்சார்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.